أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அவன் தனித்தவன் தன்னிகரற்றவன் தனக்கோம் இல்லாத அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் நேர்வழியையும் எடுத்திருக்கின்றோம் அவன் யாருக்கு நேர்வழி காட்டினாரோ அவர்களை எவராலும் வழிபடுத்த முடியாது அவன் யாருக்கு நேர்வழி காட்டவில்லையோ அவர்களுக்கு வேறு எவராலும் நேர்வழி காட்டிவிடவும் முடியாது வணக்கத்திற்குரிய நாய் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே நான் சாட்சி கூறுகின்றேன் உறுதியாக நம்புகின்றேன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் திருத்தூதரும் அவர்களை சாட்சி கூறுகின்றேன் உறுதியாக நம்புகின்றேன் புனிதமிக்க ஜும்மா கடமை நிறைவேற்றுவதற்காக வந்துள்ளிருக்கும் அல்லாஹ் செல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே வல்ல நாயன் கருதுதல்கள் மூலம் இவற்றையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடத்துமாறு ஏறினாலோ அவற்றை எடுத்து நடப்பதற்கும் எதுவெல்லாம் கூடாத விஷயங்களை தடுத்தானோ அதை மேலும் நடப்பதற்கும் வல்ல நாயன் எங்கள் அனைவருக்கும் வர முடியுமானார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம் ரமலான் சொல்லக்கூடிய மனிதனே புனிதனாகக்கூடிய அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் சுத்தரிக்கக்கூடிய இந்த மனிதனை அல்லாஹ்விடத்திலே ஒரு கண்ணியவனாக ஒரு சிறப்புக்குரியவனாக வறுமையிலே நிச்சயமானவனாக மாற்றக்கூடிய ஒரு வாதத்தை இன்னும் ஒரு 10 நாட்களில் நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இந்த மாதம் தொடர்பாக ஏராளமான சிறப்புகளையும் அது நோன்புடைய சட்டத்திட்டங்களையும் நாமெல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே அறிந்து வைத்திருக்கின்றோம் இருந்தாலும் அது சம்பந்தமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக அந்த ரமலானை நாம் எப்படி எதிர்கொள்வது அந்த ரமலானுடைய வாழ்க்கையை நாம் எப்படி கழிப்பது அதை எப்படி நாம் அல்லாஹ்விடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக ஆகிக்கொள்வது என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள முடியும் ஆகிக்கொள்வோம் அதிலே முதலாவதாக இந்த நோன்பை அல்லாஹ்வுத்தாலா கடமையாக்கியதன் நோக்கம் பற்றி ஏதாவது ஒரு அனுமானம் சொல்கின்ற பொழுது சூரத்துல் பக்ரா 184வது நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் இந்த நோன்புடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் மனிதனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எப்பொழுதும் அவன் இறையச்சம் உள்ளவனாக தான் இருக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை பயந்தவனாக தான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவனாக இருப்பது ஒரு முஸ்லீமுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ரமலான் மாதத்தில் மனிதன் நிறைவேற்றி கொள்ளவனாக ஆக வேண்டும் என்பதற்காக எல்லா சொல்றாங்க என்று சொன்னால் நடைமுறையிலே நாங்கள் சில விஷயங்கள் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் இந்த நோன்பு காலத்திலே அல்லாஹ்வை பயன்படுவதைப் போல நோன்பு காலத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி சில விஷயங்களை விடுவதை போல நோன்பு காலத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி பல நன்மைகளை செய்வதை போல மற்ற காலங்களில் அவன் செய்வதில்லை என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் உதாரணம் சொல்ல போனால் இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பு நோற்றிருப்பது என்பது உண்மையிலே அந்த யார் நோன்பாளியாக இருக்கிறானோ அந்த நோன்புக்கும் அந்த நோன்பாளிக்கும் அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் தான் தெரியும் உண்மையிலே நோன்பாளியாக இருக்கிறேன் நான் நோன்பிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் எனக்கு சாப்பிட முடியும் என்னுடைய நண்பனுக்கு தெரியாமல் எனக்கு ஏதாவது குடித்துவிட முடியும் இப்படி சொல்லிக்கொண்டே நான் உலகத்திலே நோன்பாளி என்று காட்டிக்கொள்ளவும் முடியும் ஆனால் ஒரு நோன்பு நோட்டிருக்கக்கூடிய ஒருவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த உண்மையான ஒரு ஈமானோடு நோன்பு நோட்டிருக்கக்கூடிய ஒருவன்
அவன் தனிமையிலே இருக்கிறான். அவனை யாருமே பார்க்கவில்லை. எல்லாரும் தவிர வேறு யாரும் வந்து யாரும் பார்க்கவில்லை. மிகவும் பசியோடு இருக்கிறான். அந்த நேரம் இன்னும் வந்துவிடவில்லை. அதாவது நோக்கல் குடிந்த அந்த நேரம் இன்னும் வரவில்லை. பசியோடு இருக்கிறான். இவனை சுற்றி பல உணவுகள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி இருந்தும் அவன் அதனை நான் எதையும் சாப்பிட மாட்டேன், எதையும் குடிக்க மாட்டேன் என்று ஒரு உறுதியோடு தன்ன நிலைமையில்லை. யாருமே இவனை வற்புறுத்தவில்லை. நீனை சாப்பிடாத என்று சொல்லவும் இல்லை. இவன் சாப்பிடுவதையோ குடிப்பதையோ இன்னொருவர் பார்க்கவும் இல்லை. இப்படி இருக்கின்ற பொழுது லேசாக அதை அவன் செய்து கொள்ள முடியும். செய்து கொண்டே உலகத்தின் முரண்பாடு என்று சொல்லிக் கொள்ளவும் முடியும். அப்படி இருந்தும் அவன் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்கிறானே, அந்த அச்சம் மற்ற நேரத்தில் மனிதனத்தை காண முடியவில்லை. தனிமை ஒரு மனிதன் கிடைத்துவிட்டால் மனைவிக்கு தெரியாமல் ஒரு கணவன் பாவம் செய்கிறான், மோசமான பார்வைகளை பார்க்கின்றான். அதே போல பிள்ளைக்கு தெரியாமல் ஒரு தகப்பன் பாவம் செய்கிறான், ஆனால் பிள்ளை கண்டுவிடக் கூடாது என்று எண்ணுகிறான். மற்றவர்கள் இதனை பார்த்துவிடக் கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. தெரிந்தவர்களுக்கு மத்தியிலே பாவம் செய்ய பயப்படுகின்ற ஒரு மனிதன் யாருமே தெரியாத ஒரு இடத்தில் சாதாரணமாக அதை செய்கின்றான். ஏன் சொன்னால் தெரிந்தவர்கள் மத்தியிலே நான் நல்ல உடனே காட்டிக் கொள்ள வேண்டும். இவர்கள் என்னை பார்க்கவில்லை என்பதனால் இந்த பாவத்தை சரளமாக அவன் செய்கின்ற ஒரு காரியத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நோன்பு எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுக்கிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட இறைச்சத்தை ஏற்படுது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக எந்த இறைச்சத்தை விரும்புகிறான், இப்படிப்பட்ட ஒரு இறையச்சம் இந்த ரமலான் மாதத்திலே வரக்கூடிய இறைச்சம் இருக்கிறது. ரமலான் மாதத்தில் நாங்கள் கடைபிடிக்கின்ற இறைச்சம் இருக்கிறது. இந்த இறையச்சம் என்னுடைய மற்ற காலங்களில் பிரதிபலிக்குமாக இருந்தால் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், எப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். எனவே இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய இந்த நோன்பை கடமையாக்கின்ற பொழுது அதை சேர்த்து சொல்கிறார், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். எப்படிப்பட்ட இறையச்சம்? இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் எப்படி தனிமையில் இருக்கின்ற பொழுதும் கூட்டாக இருக்கின்ற பொழுதும் எந்த ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை கிடைத்தாலும் நோன்போடு இருக்கின்ற பொழுது ஹலாலான உணவும் இவனுக்கு ஹராமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் நோன்பலியாக இருக்கிற அந்த நோன்பை அவன் உண்ணுவது அது வந்து அந்த நோன்பை குறிக்கக்கூடிய ஒரு காரியம், எனவே ஹராமாக இருக்கிறது. ஆனால் ஹலாலான உணவு தான், எப்பொழுது நோன்பு தந்ததுக்கு பின்னால் அதனை ஹலாலாக அவனுக்கு உண்ண முடியுமோ, இப்படிப்பட்ட ஹலாலான உணவை உண்ணுவதற்கே அஞ்சக்கூடிய ஒரு மனிதன் இந்த அல்லாஹ்வுடைய அச்சத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறான். அந்த இறையச்சத்தை தன்னை வளர்த்துக் கொள்கிறான். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய விரும்பக்கூடிய இந்த இறையச்சத்தை நாங்கள் எல்லோரும் அதனை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நோன்பிலே நாங்கள் எல்லோரும் இப்படி இருந்து விடுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு பசி வந்தாலும் ஒரு தாகம் வந்தாலும் நாங்கள் ரகசியமாக துணித்து வைக்க நோன்பலை என்று சொல்ல மாட்டோம். அப்ப இதே போன்ற ஒரு நிலைமை மற்ற காலங்களிலும் அல்லாஹ்வுத்தாலா யாருமே பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலே நான் இருக்கிறேன் என்ற அந்த உண்மையான ஒரு இறைச்சத்தை மற்ற காலங்களில் வரவழைத்துக் கொள்வதற்கான ஒரு மாத கால ஒரு பயிற்சி. ஒரு மாத கால ஒரு பயிற்சி என்பது அதாவது 12 மாதத்திலே ஒரு மாதம் அல்லாஹ்வுத்தாலா முழுமையாக இந்த பயிற்சியை வழங்கி மற்ற 11 மாதங்களிலும் இதன் இந்த பயிற்சி பிரதம் அதாவது இவருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுத்தாலா எதிர்பார்க்கிறார். எனவே இத்தகைய ஒரு இறையச்சத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நாங்கள் எப்படி இந்த நோன்பை சரியான முறையில் பயன்படுத்தினால், வெறுமனை மற்ற காலங்களே போல் நாங்கள் இருந்து விட்டால், வெறுமனை பசியோடு தாகத்தோடு நாங்கள் இருந்து விட்டால் மாத்திரம் இந்த இறைச்சியை எங்களுக்கு வளர்த்துக் கொள்ள முடியாது. அந்த காலத்துக்கு நாம் அதிகமான இறைச்சி எங்களுக்கு வர வேண்டும். மற்ற விஷயங்கள் இருந்து நாங்கள் வளமையாக எங்களுடைய நாட்களில் கழிக்கின்ற அதாவது நேரங்களை வீணடிக்கின்ற அல்லது இன்னைக்கு மறுபடியும் பிரயோஜனம் இல்லாத விஷயங்களில் கழிக்கின்ற அந்த போக்கில் இருந்து நாங்கள் மாறி சரியான ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். நாங்கள் இந்த ரமலானத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இறையச்சத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக எங்களுடைய மற்ற காலங்களில் நாங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த ரமலான் மாதத்திலே இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ்வுடைய ஏற்றிருந்தான் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அதாவது மற்ற 12 மாதங்களும் எல்லா மாதங்களுமே அல்லாஹினால் உருவாக்கப்பட்ட மாதங்கள் தான், அல்லாஹினால் சொல்லி தரப்பட்ட மாதங்கள் தான். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுத்தாலா இந்த ரமலான் மாதத்தை ஏற்றிருந்தான் என்று அல்லாஹ்வுத்தாலா அந்த கேள்விக்கு விடை சொல்லும் முகமாக 2:85 வசனத்தில் சொல்கிறான், இந்த மாதத்தில் தான் நன்மையையும் தீமையையும் பிரித்தறிக்கக்கூடிய அல்குர்ஆன் அருளப்பட்டது. இந்த மனிதர்களுக்கு எல்லாம் நேர்மறை காட்டியாக வந்ததே இந்த அல்குர்ஆனுடைய முதலாவது வசனம் அருளப்பட்ட அந்த மாதம் ரமலான் மாதமாக இருக்கிறது. எனவே நீங்கள் நோன்பு நோக்கம் இந்த மாதத்தை யாரெல்லாம் படைத்திருக்கிறோம் இவர்கள் நோன்பு போட்டுக் கொள்ளட்டும் என்று அழகாக சொல்கிறார். அப்ப இந்த அல்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்குர்ஆனுடனான எங்களுடைய தொடர்புகள் பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் வளமையாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இந்த அல்குர்ஆன் இடத்தை
பிழைந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நாங்கள் எத்தனையோ மணிக்கணக்கான நேரங்களை வேறு விஷயங்களை நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஒரு ஐந்து ஓதுவதற்கு அவருடைய பொருளை பார்ப்பதற்கு எனக்கு நேரமில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி, நன்மையையும் தீமையும் பிரித்தெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த அற்புதமான நாங்கள் பராமுகமாக இருக்கின்றோம், நாங்கள் உதாசீனம் செய்கின்றோம். எனவே எவ்வளவோ எனக்கு நேரம் இருக்கிறது. நான் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நேரமில்லை நேரம் என்று சொல்வார்கள். ஆனால் எதற்கு நேரம் என்று சொன்னால், ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு, அற்புதமான ஓதுவதற்கு, அல்லாஹ்வின் பாதையினுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு மாத்திரம்தான் எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. மற்ற நேரங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான நேரம் எனக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நேரம் இல்லை என்று சொல்வது வெறுமனே ஒரு சாக்கு போக்காகத்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய மனதை தொற்று கேட்டுப்பாடு அடைவெளியும் கொள்ள முடியும். எனவே இந்த குருவானுடனான தொடர்பு இருக்கிறது. இதனை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு அங்கமாக ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பக்கம் ஒரு அதாவது குறைந்தது ஒரு பக்கம் குருவானை நான் ஓதாமல் தூங்க மாட்டேன் என்ற ஒரு முடிவை ஒருத்தரும் எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இந்த குருவானுடைய தொடர்பை இன்னும் அதிகமாக கொள்வது. அதிகமானவர்களை பொறுத்தவரைக்கும் குருவானை தொடவே மாட்டார்கள். ரமலான் மாதம் வரும் வரைக்கும் அப்ப ரமலான் மாதத்திலே அதனால் கொஞ்சம் எடுத்து ஓதுவார்கள். எப்பொழுது ரமலான் முடிந்து விட்டதோ, எப்பொழுது வீரபுத்தருடைய அந்த பிறையை தென்பட்டு விட்டதோ, அன்றோடு மூடிய குருவான் அடுத்த ரமலான் முறைக்கு அப்படியே மூடி கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளும் இல்லாமல் இந்த ரமலானுடைய மாதங்களுக்கு தர வேண்டிய இன்னொரு முக்கியமான பயிற்சி என்ன தெரியுமா? இந்த குருவானுடைய தொடர்பை நான் அதிகமாக்க வேண்டும். முடிந்தால் ஒவ்வொரு துறைக்கு பின்னாலே நான் அதிகமாக குருவானை ஓதுவதனுடைய பொருள்களை விளங்குவது இது போன்ற காரியங்களை நான் ஈடுபட வேண்டும். அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக இந்த குருவானை நான் பார்ப்பேன், குருவானை நான் ஓதாமல் ஒரு நாளை நான் கழிக்க மாட்டேன் என்று சொன்னால், என்னுடைய கடந்த கால ரமலானை நான் எடுத்து நோக்கேன் என்று சொன்னால், நிறைய பேர் வந்து இந்த ரமலானிலே நான் இந்த குருவானை ஒரு தடவை இரண்டு தடவை மூன்று தடவை என்று ஓதி முடித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். ரமலான் வந்து விட்டார், முதலாவது துறை தென்பட்டு விட்டார், முதல் வேலை என்ன? குருவானை நான் ஆரம்பிப்பது, ரெண்டு மூணு பக்கங்களை ஆரம்பித்து ஓதுவது, அதற்கு பின்னால் முடித்து விடுவது என்று ஒரு மனிதனுக்கு ஒரு நியமித்து வரும். இன்றைக்கு நீங்கள் நாங்கள் செய்வதற்கு நினைத்தால் செய்தாலை பொறுத்த உடனே எப்படி செய்திருப்பது தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது, ஒரே ஒரு வாரம் இருக்கிறது ரமலான் வருவதற்கு, நோம்புல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும், எனவே இன்றைக்கெல்லாம் ஆரம்பிக்க தேவையில்லை, ரமலான் வந்த உடனே ஆரம்பிப்போம் என்ற ஒரு எண்ணத்தை செய்தால் உள்ளதிலே போடுவார். அப்ப செய்தா வந்து எப்படி டைவெர்ட் பண்ணு சொன்னால், ஒரு அதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் எனக்கு விளங்கிவிடும். ஒரு அதாவது நன்மையை பொறுத்த வரைக்கும் செய்தா நேரடியாக இதை செய்ய வேண்டாம் என்று எங்களை தூண்டினால் இவன் செய்தாவுடைய வேலைகள் விளங்கிவிடும். அப்ப அப்படி இல்லாமல் கொஞ்சம் அதை விட்டு டைவெர்ட் பண்ணுவது, வேறு ஒரு விஷயமாக வேறு பக்கமாக கவனத்தை திருப்புவதன் மூலமாக அந்த நன்மையை எங்களை விட்டு தூரப்படுத்துகின்ற வேலையை செய்தான் செய்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குருவானுடன் தொடர்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு செய்ய வேண்டும், இப்பொழுது நினைத்தோம் என்று சொன்னால் இப்பொழுது ஆரம்பித்து தர வேண்டும். அப்படியானால் தான் அதை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே கடந்த கால ரமலான்களிலே நாங்கள் நிறைய பேர் அனுபவியாக கண்டிருப்போம். நான் இப்படி நினைத்திருந்தேன், ஆனால் ரமலான் வந்தது, அது பாட்டுக்கு அந்த 30 நாள் கழிந்து விட்டது, நான் ஒரு அதாவது குருவானுடைய 2-3 பக்கத்தையாக ஓதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, அதனுடைய பொருள்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று நாங்கள் நிறைய பேர் அது கோலைப்பட்டிருப்போம். எனவே அந்த ஒரு நிலைமை இந்த ரமலானிலே நாங்கள் தவற விட்டு விடாமல் இப்பொழுது இருந்தே நாங்கள் அதை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு நான் நினைச்சால் அதை ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓத தொடங்க வேண்டும். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதை அதிகப்படுத்த வேண்டும். ரமலானில் தான் குரான் ஓத வேண்டும் இல்லை, ஆனால் ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் குருவானை அமைதான் என்பதனால் அதனால் தான் அந்த குருவானை அமைப்பட்ட காரணத்தினால்தான் அந்த நோன்பையை உங்களுக்கு கடமையாக சொல்வதன் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக அந்த குருவானை வாத்தனை தந்திருக்கிறான். எனவே குருவானுடன் தொடர்பு எங்களிடம் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு முக்கிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் நாங்கள் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல இந்த நோன்பு மூலமாக இந்த ரமலான் மூலமாக ஏராளமான இந்த உலகத்திலும் சரி வறுமையிலும் சரி அதிகமான நன்மைகள் இருப்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். அது ஒரு விஷயம் தான் நபி சொல்லுகிறார்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒவ்வொரு நல்லவளுக்கும் அல்லாஹ்வால 1 முதல் 10 வரைக்கும், 10 முதல் 700 வரைக்கும் நன்மைகளை வழங்குகிறார். ஒரு நன்மையை பொறுத்த வரைக்கும் அந்த நன்மைக்கு அல்லாஹ்வால வழங்குகின்ற அளவை சொல்லுகிறார். ஆனால் அந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குகிறேன் என்று அல்லாஹ்வால சொல்லுகிறார்.
இது எல்லோருமே நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அவன் நோன்பு எனக்கு என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இவன் நோன்பாளியா இல்லை என்பது தெரியக்கூடியதாக இருக்கிறது. மற்ற அமல்களை பொறுத்தவரைக்கும் தெரியக்கூடிய ஒரு அமல். தொழுகையை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இன்று ஜும்மா வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுதும் என்று சொன்னால் எனக்கு தெரியும் நீங்கள் ஜும்மா தொழுதீர்கள், உங்களுக்கு தெரியும் நான் ஜும்மா தொழுது என்பது தெரிந்த விஷயம். ஆனால் ரமலான் அந்த நோன்பை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது, எவ்வளவு நேரத்தில் கொள்ளக்கூடிய ஒரு மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமான இந்த 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 வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு சொல்கிறான் அது எனக்குரியது அப்படி என்று சொன்னால், நபி அவர்கள் ஒரு ஒரு அளவை சொல்லுகிறார்கள், ஒரு அமலுக்கு 700 வரைக்கும் நன்மை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த 700 தாண்டிய ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு வைத்திருக்கிறான். அது ஒதுக்கூடிய அந்த இதயத்தை பொறுத்து அல்லாஹ் அதுக்கு கூடிய வேலை போதுமானவா இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுக்கு மாத்திரமாக செய்யக்கூடிய இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சொல்லுகிறார்கள், யார் ஈமான் கொண்டோ நன்மையை எதிர்பார்த்து இந்த ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்தார்களோ அவர்களுடைய முன்பாவல் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்ற விஷயம் சொல்கிறார்கள். அப்ப பாவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகமான பாவத்தை செய்யக்கூடியவர்களா என்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பேச்சை எடுத்துக்கொண்டாலும் சரி, பார்வையை எடுத்துக்கொண்டாலும் சரி, செயல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல சந்தர்ப்பங்களிலே பல விஷயங்களிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம், பிற மனிதர்களுக்கு நீங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட எங்களுடைய இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக யார் உண்மையான அந்த ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவராக ஒரு முக்கியமான ஒரு சரத்தையும் சேர்த்து சொல்றாரு. இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ நோன்பு வந்து விட்டது பிடித்தாக வேண்டுமே என்று ஏதோ சாக்கு போக்காக பொடுபோக்காக இதை நோக்கி விடாமல் இதற்கு அல்லாஹ்வுக்குரிய இந்த நோன்பை நான் நோக்கப் போகிறேன், இந்த நோன்புக்குரிய கூலியை அல்லாஹ் நேரடியாக தரப்போகிறான் என்று அந்த எண்ணத்தை ஒரு மனிதன் எண்ணத்திலே சரியாக நிறுத்தி கொண்டு அந்த ஈமானோடு இந்த நன்மை எதிர்பார்த்தவனாக யாரெல்லாம் நோன்புக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தவரா கொடுக்கின்ற ஒரு சிறப்பு தான். முன்பாவங்களை எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு மன்னிப்பதாக ஒரு வாக்கு தருகிறார் என செய்தார்கள் சொல்றாரு. அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இந்த நோன்பு ஒரு கேடே கேடே என்று சொன்னால் பொதுவாக இந்த யுத்த களங்களிலே ஒரு மனிதன் தனக்கு எதிராக வரக்கூடிய அம்புகளை எல்லாம் தனக்கு எதிராக வரக்கூடிய வாழ்வீச்சு அந்த அந்த அபாயகரமான அந்த எதிர்வினைகளை எல்லாம் அவன் தடுத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த கேடே என்று சொல்லக்கூடியது. அப்படி என்று சொன்னால் இந்த நோன்பு நரகத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்று நம்பியவர் சொன்னார். எனவே ஒரு ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பு காரணங்களில் எப்படி அவன் தன்னுடைய வாழ்நாளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை நாங்கள் வாழ்கின்ற பொழுது இந்த மனிதனை எதிர்நோக்கி வரக்கூடிய பல்வேறு விதமான தீமைகள் இருக்கிறது, அவனை வழிகெடுக்கக்கூடிய பல்வேறு விதமான சாதனைகள் இருக்கின்றது. நாங்கள் இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் பல விஷயங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். அதாவது சினிமா படங்களை கேட்பது இன்றும் நம்மை பல இடத்திலே சர்வசாதாரணமாக இருக்கிறது. அதே போல புகைப்பிடிக்கின்ற அந்த அறமான பழக்கம் சர்வசாதாரணமாக இருக்கின்றது. மற்றவர்களை பற்றி கோல் பேசுவது, புறம் பேசுவது, பொறாமை கொள்வது போன்ற இன்னொரு தீமையான விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய ஊறி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த அதாவது அம்பு போன்ற ஒரு குழந்தையை காக்க வருகின்ற இந்த தீமைகளை இந்த கேடை என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களை தடுக்க வேண்டும். ஒரு மனிதனை நோக்கி அதாவது பொய் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகிறதா, நபியவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யார் பொய்யான பேச்சுக்களையும் தீமையான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதை கொண்டு அல்லாஹ்வுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. அவர் வெறுமனே பசித்திருந்தார் என்றுதான் அவருக்கு அந்த அந்த பிரதிபலன் ஏற்படுமே ஒழிய இவனுக்கு அதனால் எந்த ஒரு நன்மையும் ஏற்படப் போவதில்லை. அல்லாஹ் சொன்னான், எனக்குரியது என்று சொல்லி அதற்குரிய கூலியாக வழங்க போவதில்லை. வெறுமனே காலையில் பசித்திருந்தான், தாழ்ந்திருந்தான், இதுதான் நாளை மறுமையிலே இவனுக்கு இருக்கப் போகிறது. எனவே இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு மனிதன் நோன்பு நோற்று பல வகையான உணவுகள் எல்லாம் தன்னை சூழ இருக்கின்ற பொழுதோ அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வந்து இதனை கைவிட்டு விட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவன் ஆகிட்டார் என்று சொன்னார். இன்று நாமே பலரை பார்க்கின்றோம், நாங்களாம் அதிகமாக ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், நோன்பை கொடுத்து விடக்கூடிய காரியங்களில் ஒரு மனிதன் இன்ஜெக்ஷன் போட்டுக் கொண்டால் நோன்பு கொடுத்து விடுமா, அல்லது ஒரு இடத்திலே அதாவது முக்கி குளித்தால் தண்ணி உடம்பு சென்றால் நோன்பு கொடுத்து விடுமா என்று புறச்சூழலில் நாங்கள் செலுத்துகின்ற கவனம் எங்களுடைய அந்த உள் விஷயத்திலே அதாவது நம்மியவர்கள் எந்த விஷயத்துக்கு கவனம் செலுத்துமா என்று சொன்னார்களோ இந்த அதாவது பொய்யான பேச்சுக்களையும் தீய செயல்களையும் விட்டுவிடவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம் நோன்பை நோட்டுக்கொண்டு
அவன் நேரம் போக வேண்டுவதற்காக வேண்டி நாள் முழுக்க விளையாட்டை பார்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நாள் முழுக்க நாணயங்கள் சீரியல்களை பார்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நாள் முழுக்க வேறு யாரும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காலி திருமணங்கள் ஒன்றினை பார்க்கின்றோம். இவனை பொறுத்தவரைக்கும் வெறுமனை சுபத்திலிருந்து மாறி உடைக்கும் வசித்திருக்க வேண்டும், தாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அது இடைப்பட்ட நேரத்தை எப்படியாவது கழித்துவிட வேண்டும், கழித்துவிட்டு அந்த இத்தாவுடைய நேரம் வந்துவிட்டால் வயதிலே சாப்பிட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. நபியவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீ இப்படி இருப்பதை கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி இருப்பதனால் அந்த பசித்திருந்தாய் என்ற அந்த சிரமம் இருக்கிறதே, அதை தவிர எந்த ஒரு நன்மையும் இல்லை. எனவே நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ரமலானிலே நாங்கள் எங்களுடைய நேரங்களை கழிப்பதை சொல்வதே மிகவும் பொறுமதியான அந்த நேரங்கள். அந்த கிடைக்கிற நேரம் இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழக்கூடிய அதாவது நிறைவேற்றமுள்ளவனாக மாற வேண்டிய அல்லாஹ்வுக்கான அந்த நோக்கத்தை ஏற்படுத்தினானே நிறைவேற்றமாக மாற வேண்டும் என்று அதற்குரிய வடிவங்களை தேடிக்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வீணான விஷயங்களில் கழித்து விட்டோம் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளே ஆக வேண்டும்.
என்று சொன்னால் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதன் என்னத்தை எல்லாம் செய்ய வேண்டுமோ, மேக்சிமம் எதனை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை அவன் செய்தால்தான் அல்லாஹ்வின் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல நபி அவர்கள் இந்த ரமலா மாதம் வந்துவிட்டால் ஏனைய காலங்களை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவரா இருந்தார். வேகமாக வீசுகின்ற காற்றை விட நபி அவர்கள் அதிகமாக தர்மம் செய்வார்கள். எனவே இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த நல்லவர்களை நாங்கள் செய்வதற்கு எப்படி எங்களை தயாரித்துக் கொள்கின்றோமோ, அதே போல அதிகமாக தர்மம் செய்வதற்கு அல்லாஹ்வின் மாதிரி அள்ளி அள்ளி வழங்குவதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஒரு மனிதனை கொடுத்து உரைக்கும் அல்லாஹ் அழைப்பான அழகா சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு முத்த காலு பத்தாலும் மக்காவே, அதாவது இவன் மன்னர்களை சந்திக்கின்றவரை இவனை அதிகமாக செல்வத்தை தேடுகின்ற அந்த ஆசை இவனுடைய கவனத்தை திருப்பிவிட்டது, அல்லாஹ்வுடைய எண்ணத்தை இவனுடைய கவனத்தை திருப்பிவிட்டது என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய கவனத்தை திரும்பாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகளுடைய அழகான ஒரு வழிகாட்டு தெரியுமா, இந்த பேராசைகளிலிருந்தே வந்து உட்காராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். பேராசைதான் ஒரு மனிதன் அதிகமாக செல்வத்தை தேட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் வந்துவிட்டது. பிறகு அல்லாஹ்வை விட்டு அவன் திசைப்படுகிறான், இதனால் அவன் பாவியாக மாறிவிடுகிறான். எனவே நபி அவர்கள் காட்டிய அழகான ஒரு வழிமுறை, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பதற்கு ஆரம்பித்து விட்டானோ அவனுக்கு ஒரு ஈமான் அங்கே மறைமுகமாக உள்ளே உட்கார்ந்து கொள்கிறது. எப்படி என்று சொன்னால் அவன் எதற்காக கொடுக்கிறான், தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்த அந்த பணத்தை எதற்காக மற்றவர்கள் கொடுக்கிறான் என்று சொன்னால், நாளை வறுமையிலே அல்லது இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் இதற்குரிய கூலி எனக்கு இருக்கிறது என்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அங்கே அவனுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் விளைவுதான் இவன் மற்றவர்களை கொடுக்கிறான். எனவே இந்த நம்பிக்கை, இந்த மறுமை நம்பிக்கை, அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை இந்த மனிதனை புனிதனாக ஆக்குவதற்கு ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதனால் இந்த பேராசை அவர்கள் விடுத்திருந்து காட்டப்படுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல நாங்கள் தர்மம் அதிகமாக செய்ய 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 என்னுடைய பேராசை முழுவதுமாக குறைய ஆரம்பிக்கும். எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் அதிகமாக செல்வத்தை தேடலாம், அல்லாஹ் அனுமதித்தவர்களே செல்வத்தை தேடலாம், ஆனால் அது அல்லாஹ்வின் நினைவு கூறுவதை விட்டும் எங்களை பராக்காட்டிவிடக் கூடாது. எதுவரைக்கும் நீங்களை இப்படி ஆக்கணும் என்று சொன்னால், மனிதனெல்லாம் மூத்தாகின்ற வரைக்கும் கபர்களை சந்திக்கிற வரைக்கும் இந்த நிலைமை ஆகிவிட்டது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் அங்கே மனிதனத்திலே எந்த ஒரு நல்ல மொழி பெற்றுக்கொள்ளப்படாது. அவன் கெஞ்சுவான், கதறுவான், யாரெல்லாம் என்னை கொஞ்ச நேரம் பிற்படுத்தி என்று சொல்லுவான், இதற்காக சந்தக வாக்கு பேசாளிகள் நான் தான தர்மங்கள் செய்து நல்லவனாக ஆகிவிடுவேன். அவன் அங்கே சொல்ல மாட்டான் தொழுகையாளியாக ஆக நல்லவனாக ஆகும் என்று சொல்ல மாட்டான், நான் நோம்போடு நிலவனாக என்று சொல்ல மாட்டான். அந்த கடைசி நேரத்தில் அவன் வைக்கின்ற ஒரு வாதம் என்ன என்று சொன்னால், யாரை இன்னைக்கு கொஞ்ச நேரம் பிற்படுத்து, எதற்காக என்று சொன்னால் நான் அதிகமாக தான தர்மங்களை செய்து நான் நல்லவனாக ஆகிவிடுவேன். ஏன்னா தான தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நொடி பொழுதில் அதிகமான நன்மைகளை உழைப்பதற்கான ஒரு வழி. தொழுவது என்று சொன்னால் ஒரு 5 நிமிடம் தேவை, நோம்புறது என்று சொன்னால் ஒரு நாள் தேவை, ஜகாத் கொடுப்பதென்றாலும் அது கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். அதே போல ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு வாரம் தேவை. ஆனால் சதக்கா செய்வதற்கு தானத்தை செய்வதற்கு ஒரு நொடி பொழுதுதான், கொடுத்து விட்டால் அவனுடைய கணக்கு அங்கு ஆரம்பமாகிவிடுகிறது. வறுமையை அல்லாஹ் எழுந்தூறாக அதனை அதிகமாக தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இத்தகைய நல்ல முறையில் நாம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்று எங்களுடைய வாழ்க்கை குறிப்பாக வாகம் அலமதுல்லாஹ் அதே போல இங்கு வாழ்க்கைகளாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பல அளவான திட்டம் செய்வதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதிகமான நன்மைகளையும் மனிதனை புனிதனாக்குவதற்காக வரக்கூடிய இந்த ரமலானை கொண்டு வரைக்கும் என்னிடத்திலே என்ன திட்டம் இருக்கிறது, இந்த ரமலானை நான் எப்படி கழிக்கப் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் என்னிடத்திலே இன்று வரைக்கும் வரவில்லை என்று சொன்னால் இதற்கு பிறகாவது நாங்கள் அதனை எடுத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் இந்த ரமலானையும் மற்ற நாட்களைப் போல வலிமையாக காலை இருந்தால் மேலே மாலையை நாங்கள் வெளி வருகிறோம், உண்ணுகிறோம், குடிக்கிறோம், தூங்குகிறோம், திருப்பி வேலை, இப்படியாக என்னுடைய ரொட்டேஷன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமா? அல்லது என்னுடைய இந்த ரமலானை நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல அல்லாஹ் விருப்பமான இறைச்சமுள்ள ஒரு நல்லடியான அவற்றை மாற்றிக்கொள்வதற்கு, அதே போல நம்பியவர்கள் சொன்னார்கள் இந்த பாவ மன்னிப்பு பெற்றவனாக ஆக வேண்டும் என்பதற்கு நான் கொஞ்சம் என்னை தயார்படுத்தக்கூடியவனாக, என்னுடைய வேலை வெட்டிகளை கொஞ்சம் அதற்கேற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவனாக, நான் அதனை திட்டமிட்ட ஒரு அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னும் 10 நாள் என்று சொல்கிறோம்,
அது மிக விரைவாக எங்களுக்கு நடைபெறுகிறதா இருக்கிறது. சென்ற வருடம் வந்த நம்மள அதாவது நேற்று முந்தினாத்து வந்தது போல ஒரு பிரமை எங்களுக்குள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கால வேகமான ஒரு கால ஓட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே காலம் மிக அவசரமாக வந்து சென்றுவிடும். ரமலான் ஆரம்பித்ததோடு அந்த கொஞ்ச நாட்கள் மிக விரைவாக சென்றுவிடும். எனவே இந்த 30 நாட்களுக்குள் 29 நாட்களுக்குள் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அதற்கு அமைத்துக் கொள்ளப் போகிறேன் என்ற ஒரு திட்டமிடல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதிலே பல விதமான நன்மைகளை நான் ஏற்கனவே பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இரவு நேரங்களில் எல்லா இடத்திலே அதாவது இரவு நேர தொழுகையில் இன்று வழங்கக்கூடிய ஒரு நண்பர்களாக இருந்தாரா எங்களை ஆக்குவதற்கு நாங்கள் ஒரு முயற்சியில் ஏன்னு சொன்னால் இந்த இரவு நேர தொழுகையிலும் என்ன சொன்னார்கள் யார் நன்மையை எதிர்பார்த்தவராக இரவு நேரத்தில் நின்று வழங்குகிறாரோ அவருக்கும் முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். எனவே இந்த பாவ மன்னிப்பினுடைய ஏற்கனவே சொன்னது போல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி என்ற அடிப்படையில் இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய கணக்கிலே வந்து நிற்க வேண்டும். எனவே அந்த இரவு நேர தொழுகையை நான் பேணி பாதுகாப்பு சொல்லக்கூடியவனாக ஒரு நாள் கூட விட்டுவிடாமல் சரியான முறையிலே நீட்டி நெஞ்சேதமாக நான் அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றவாறு அதற்கு டிஸ்டப்பாக இருக்கக்கூடிய என்னுடைய மற்ற விஷயங்களை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல கடைசி பத்திரிகை வரக்கூடிய லேட்டர் பத்திரை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படையான இரவுகளில் அந்த அந்த லைட் பதிலை கேட்கணும் இந்த லைட் பதிலை பற்றி உங்களுக்கு தெரியும். 1000 மாதங்களை சிறந்த ஒரு இரவு. அந்த இரவு யாருக்கு கிடைத்து விட்டதோ அவர் கிட்டத்தட்ட 83 வருடங்கள் நன்மைகளை கழித்த ஒரு பாக்கியத்தை அடைந்து விடுகிறார். எனவே அன்றைய இந்த கடைசி 10 நாட்களிலே எழுத்துக்காக இருப்பதற்கு யாருக்கெல்லாம் முடியுமோ அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் யாரும் செய்து கொள்ள முடியுமோ அவர்களுக்கு இது ஒரு பெரும் ஒரு பாக்கியமா இருக்கிறது. இந்த 10 நாள் எழுத்துக்காக இருப்பதற்கு அந்த 20 நாள் 20 வரைக்கும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் எங்களுக்கு அதை பற்றியான திட்டங்கள் இருக்காது. இப்ப இருந்தே பொருளை எடுக்கக்கூடியவர்கள் அதற்கு ஏற்றவாறு என்னுடைய மாற்றிக்கொள்வேன் என்னுடைய வேலைகளை கொஞ்சம் அதற்கேற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோவன் என்று யாரெல்லாம் திட்டமிடுவோமோ இன்ஷால்லா அந்த 10 நாட்களையும் நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்துவதற்கு முடிவாக இருக்கும். இந்த நன்மையை நான் அடைந்து கொள்வதற்கும் நாங்கள் முயற்சி செய்ய முடியும். எனவே அதற்குரிய ஒரு திட்டமிடல்கள் இருக்க வேண்டும். அதே போல அப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் போக முடியவில்லையோ அதாவது யாரெல்லாம் இந்த இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த 10 நாட்களையும் முடிந்த வரைக்கும் அந்த இரவு முழுக்க தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய அந்த 10 நாளையும் அமலிலே கழிப்பதற்கு இந்த லைட்பதை எதிர்பார்த்தவனாக கழிப்பதற்கு முயற்சி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாங்கள் அதாவது எங்களால் அடையமானவர்களுக்கு முடியும் அந்த 10 நாட்களுக்கு நாங்கள் சென்று இருந்து எங்களுக்கு வந்து அந்த லைட்பதை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு முடியும். அப்படி முடியாது போனால் இந்த 10 நாட்கள் நாங்கள் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படி செய்வதற்கு முக்கியமான ஒரு தடங்களாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த கடைசி பத்திரிகை நாங்கள் செய்கின்ற பெருநாள் சபையம். பெருநாள் சபையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு 15 பிறகுதான் பொதுவாக நாங்கள் பெருநாள் சபை செய்கின்ற பழக்கம் இருக்கிறது. எனவே நாங்கள் நிறைய பேரை நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் எழுத்துக்கதிரை நாங்கள் இறைவெளி தெரிவதை விட்டுவிட்டு டவுனிலே பஜார்களை பிடவே கடைகளை கேட்கின்ற ஒரு நிலைமை தான் எல்லா இடங்களிலும் நிறைய இடங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே நாங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் இதனை கொண்டு மெயிலியாக நோன்பு வருவதற்கு முன்னால் பெருநாளுடைய சொல்லி செய்ய முடியுமா இருந்தால் அது கூட சிறந்தது. என்ன நோன்பிலே அதுக்கு அந்த ஏதாவது நீண்ட நேரம் நோன்பு நோக்கவே இருக்கிறது வெயில் காலமாக இருக்கிறது அதிலே நாங்கள் டயர்டாகிவிட்டு வந்து இரவு மணக்கமாக செய்வதற்கு முடியாமல் இருக்கும். நோன்பு தான் வந்து படித்து தூங்கிவிடுவோம். எனவே இப்படிப்பட்ட தடைகள்லாம் வரும் என்று எங்களுக்கு தெரிந்திருக்குமே ஆனால் நாங்கள் அந்த ஷொப்பிங் செய்வதை கூட இப்பொழுது இருந்து ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நோன்புக்கு முந்தைய சொப்பிலாம் முடித்து விடுவேன். இப்படிப்பட்ட ஒரு திட்டமிடல் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அவர் ரமலானை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக எங்களுக்கு மாற முடியும். எனவே அன்புக்கு சொல்லக்கூடிய இந்த புதுமிக்க ரமலானிலே நம்பிய இறையச்சம் கொண்ட மக்களாக மாற முடியும் என்று எந்த இறையச்சத்தை எங்களை எதிர்பார்த்தாலோ அந்த இறையச்சத்தை பெற்றவர்களாக நாங்கள் ஆகுவதற்கும் அதே போல பாவமின்மை அதாவது பெற்ற நல்ல மக்களாக ஆகுவதற்கும் எனக்கு முழுமையாக முடிவான